இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்து நம்ம சந்தியா சரவணன் ரெண்டு பேரும் வந்து ஐபிஎஸ் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. போன இடத்துல வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, இவங்களை கோவத்தை தூண்டுற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சந்தியா எந்த பதிலுமே வந்துட்டு ரொம்ப வந்து கூலாக இருந்துட்டு அவங்களும் வந்துட்டு என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. தமிழை பற்றி வந்து கொஞ்சம் வந்துட்டு தப்பாக பேசுகிற மாதிரி அவங்க வந்து இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு உடனே நம்ம சந்தியாவும் வந்துட்டு தமிழ்லேயே வந்துட்டு நான் ஒரு தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டயலாக்லாம் பேசி அவங்கள வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு ரொம்ப உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், தென்காசியில் வந்துட்டு ஐபிஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இத்தனை வேலை பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு அவங்கள புகழ்ந்து தள்ளி நம்ம சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. உடனே வீட்டுக்கும் வந்துடுறாங்க அவங்க. ரிட்டர்ன் வந்த உடனே சந்தியா சரவணன் ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அர்ச்சனா வந்துட்டு ஏதோ ஒரு இடம் வருது அதை வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி செந்தில் கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி கல்யாணத்துலாம் நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண வேணாம், அவன் தான் சம்பாதிக்கிறாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் செந்தில் காதில் வந்துட்டு ஓதிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.